நீதிமொழிகள் 24:21. நீதிமொழி 24:21. என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே. ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு பயந்து நட, ராஜாவுக்கு பயந்து நட, ஆனா கலகக்காரரோடு என்ன செஞ்சிடாத, கலந்துடாத. நம்முடைய ஜீவியத்தில் நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலகக்காரர்களோடு சேர்ந்துடக்கூடாது. ஒரு சிலர்லாம் கலகம் பண்ணுவாங்க, கேட்டால் கேட்ப சொல்லுவாங்க, கலகம் பிறந்தால் தான் என்ன செய்யுமா, நியாயம் பிறக்கும்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவங்களை வச்சுருப்பாங்க, கொள்கைகளை வச்சுருப்பாங்க. ஆனால் நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏனென்றால் நாம் போகிற பாதை வந்து தெய்வீகமான பாதை. இன்னைக்கு கண்ணை முன்னே எங்கே போய் சேரணும், நம்முடைய இடத்துக்கு போய் சேரணும். இன்னைக்கு திடீர்னு கண்ணை மூட வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு என்ன டைம்னு யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. நம்ம ஆளுங்கள்லாம் எல்லாருமே இப்போ 15 வருஷம் கூட்டி ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க, அப்படிதானே? யாரை கேட்டாலும் எஸ்ஐக்காவுக்கு 15 வருஷம் கூட்டினது போல நமக்கு என்ன செய்யணும், கூட்டியிருந்தது. அப்படி இல்லை, கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு நீ யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது, யாருக்கு என்ன டைம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக இந்த பாதையில் போகணும். ராஜாவுக்கும் கர்த்தருக்கும் பயந்து நட, என் மகனே கலகக்காரரோடு என்ன செஞ்சிடாத, சேர்ந்துடாத. கலகம் அது ஒரு பொல்லாத ஆவி. பழைய ஏற்பாட்டிலும் இந்த ஆவி இருக்கு, புதிய ஏற்பாட்டிலும் அந்த ஆவி இருக்கு. ஒரு சிலருடைய கேரக்டரே குணமே கலக குணம். உபாகமம் 31:27. அவங்களுடைய கேரக்டரே கலகம் தான். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் குழப்பி விட்டு போயிடுவாங்க, இல்லை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் ஒரு காரியம் சொல்றேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு பிறகு அங்கே அந்த மனுஷனுக்கு இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு சமானமே இருக்காது. வாசிங்க, நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் கூட்டிட்டு வரும்போது சொல்றாரு, நான் உன் கலக குணத்தையும் உன்னுடைய கடின கழுத்தையும் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். 10 நிமிஷம் விட்டா குழப்பிடுவாங்க. என்ன சண்டை, சாப்பாட்டுக்கு சண்டை. நாங்கள் இறைச்சி பாத்திரங்களிலிருந்து புசித்ததை என்ன செய்கிறோம், நினைத்து பார்க்குறோம். வெள்ளை பூண்டு கொமட்டிக்காய்கள்லாம் நினைச்சு பார்க்குறோம். உடனே அவன் மைண்ட் எங்கே போயிடுச்சு, இவனுக்கு டெய்லி எது கொடுத்துட்ருக்காரு, டெய்லி எது வருது, வானத்திலிருந்து தூதர்களுடைய அப்பமாகிய மன்னாவை கொடுத்துட்டு இருக்காரு. இவன் எங்கே போகிறான், திரும்ப கழுவப்பட்ட பன்றி எங்கே போகுது, திரும்ப சேர்த்துக்கு போகுது. அவன் சொல்கிறான், எனக்கு வெள்ளரி இந்த கொமட்டிக்காயெல்லாம் பிடிச்சிருக்கு, இறைச்சிகள்லாம் எங்களுக்கு வேணும், வான போஜனம் தேவையில்லை, எது தேவை, கறி தேவை. இதுக்கு சண்டை. சரி, அது ஒரு கலகம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து தண்ணி, தண்ணி இல்லை, நாங்கள் எங்கேயே செத்துருக்கலாம், எகிப்திலேயே செத்துருக்கலாம். உடனே தண்ணிக்காக ஒரே குழப்பம். சரி, அது முடிஞ்சுது, அதுக்கு தண்ணியை நெஞ்சாச்சு, ஆண்டவரே கொடுத்துட்டாரு. இப்போ காணானை போய் பார்த்துட்டு வந்துட்டு அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, பார்த்துட்டு வந்தவன் பாதி பேர் குழப்பிட்டான், 10 பேர், ஐயோ அவங்க பயங்கர ராட்சச பறவைகள். உடனே இவங்க அவ்வளோ பேர் ஓ நல்லது, நாங்கள் எங்கேயே செத்துருக்கலாம். இவர் சொன்னார், ஏன் நீங்கள் இவ்வளோ எதுக்கு பண்ணுறீங்க, அழைத்த தேவன் உன்னையை கொண்டு போகிறதுக்கு, உன்னை போஷிக்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு, தப்பு வைக்கிறதுக்கு, எல்லாவற்றுக்கும் அவர் எப்படிப்பட்டவர், போதுமானவர். அந்த விசுவாசம் இல்லாமல் இந்த ஜனங்கள் சாப்பாட்டுக்கு சண்டை. ஒரு சின்ன காரியம்னா சண்டை போட்டுருவான், ஒன்றுமே இல்லை, அமைதியாக போய்கிட்டு இருக்கு. மிரியாமும் ஆரோனும் உட்காந்து பேசினாங்க, என்ன பேசினாங்க, இந்த மோசே எப்படி லீடர் ஆக்கினாரு, அந்த ஆளை எப்படி ஆக்கலாம், அவன் யாரு, அவன் அந்நியனா, யாரு, ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் யார், அவன் தம்பி, கூட பிறந்த தம்பி. ரெண்டு பேரும் உட்காந்து தனியாகவே பேசுறாங்க, இவன் வந்து பெரிய லீடர் மாதிரி காட்டிக்கிறான், இவன் தான் பெரிய ஆளா, அவன் வந்து கல்யாணம் கட்டினது யார, கல்யாணம் கட்டினது யார, ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை கட்டியிருக்கிறான், ஆனால் இங்கே நின்றுக்கிட்டு உபாகமத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கான், அந்நியர்களோட சம்பந்தம் கலவாதீங்க, இவன் செஞ்சதே தப்பு, இவன் என்னத்தை நமக்கு பிரசங்கம் பண்ணுறது, இப்படி தான் பேசினாங்க. இப்படி இந்த ஜனங்களுக்கு சும்மா இருக்கவே மாட்டான், சும்மா இருக்கும்போதே எதை கிளப்பி விட்டுருவான். நான் ஒரு இடத்துல இருந்தேன், அந்த இடத்துல ஒரு சண்டே ஸ்கூல் ஹெட்மிஸ்டர்ஸ், அவங்க வந்து நல்ல வைராக்கியமான ஆளுங்க, பட் அவங்க கல்யாணம் பண்ணும்போது யாரையோ விருப்பப்பட்டு அவங்க கல்யாணம் கட்டியிருக்காங்க, அவரும் இப்போ விசுவாசி, இவங்களும் என்னது விசுவாசி. அது நடந்து 35 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க யார், சண்டே ஸ்கூலில் ஹெட்மிஸ்டர்ஸ். சண்டே ஸ்கூலில் இருக்கிற ஒரு சாதாரண டீச்சரு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அது பேசுது, என்ன பேசுது, இந்த பொம்பளையை கொண்டு வந்து ஹெட்மிஸ்டர்ஸ் ஆக்கிவிட்டாங்க, அவள் அந்த காலத்திலேயே ஒருத்தனை
கல்யாணம் கட்டின வேற ஆளை கல்யாணம் இஷ்டத்துக்கு போய் கல்யாணம் கட்டினவளை கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கேன், நமக்கு டீச்சராக வச்சிருக்கேன், ஹெட் மாஸ்டராக வச்சிருக்கேன். இந்த பொம்பளை சொல்றத நான் கேட்கணுமா? யார் சொல்றது? இது 35 வருஷத்துக்கு முன்னால் நடந்து, அதுக்கு பிறகு அவங்க சபைக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசன் எடுத்து பரிசுத்தாவி பெற்று ராபோஜன் எடுத்து 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷத்துக்கு பிறகு யார் பேசுறா? மிரியாம் பேசுறா. நான் ஓப்பனாக சொல்றேன், அந்த பேசின பிள்ளை இன்னைக்கும் பைத்தியமா இருக்கு. பேசின பிள்ளை இன்னைக்கு எப்படி இருக்கு? மெண்டலா இருக்கு சபையில். அவங்க ஊழியம் செய்கிறாங்க, இவளுக்கு அந்த ஊழியம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அதுக்கு தானே அடிக்கடி உங்கள்கிட்ட அடிக்கடி நான் பிரசங்கத்தில் சொல்கிறேன், இல்லாவிட்டா சுத்திரிப்படுத்தல சொல்கிறது, தேவன் மன்னித்ததை நீ என்ன செய்யக்கூடாது. ஒருவனுக்கு தேவன் ஒரு காரியத்தை மன்னிச்சிருப்பார், அவன் செஞ்ச தப்பை எங்கேயோ உட்காந்து அழுது மன்னிப்பு கேட்டிருப்பான், அதை ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். அதை நீ என்ன செய்யக்கூடாது? திரும்ப அதை பேசவே கூடாது. அது அவன் பாடு, அவர் பாடு. அவனுக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு, அடிபட்டிருக்காரு. உனக்கு எப்படி ரத்தம் சிந்தினாரோ அதே மாதிரி அவனுக்கு நெஞ்சிருக்காரு, ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. நீ மன்னிப்பு கேட்கல அவனை பத்தி பேசினதுக்கு, ஆனா அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தோல்விக்கு நினைஞ்சிருக்கிறான், மன்னிப்பு கேட்டிருக்கிறான். அது நீ திருப்பி பேசுறதுக்கு உனக்கு என்ன கிடையாது? நீங்க படிச்சு பாருங்க, என்ன 12 அதிகாரம் முதலாம் வசனத்துல ஆரமும் ஆரோனும் மிரியாம உட்காந்து பேசுவாங்க. அத மோசேக்கு அந்த மேட்டரே தெரியாது, அவன் வீட்டுல உட்காந்துருப்பான். ஆனா கர்த்தர் அதை கேட்டார். வாசிங்க, எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசுறது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். யார் கேட்டது? மோசே அங்க இல்ல. வாக்குவாதம் பண்றதுக்கு, மனு தப்புன்னு சொல்றதுக்கோ சரின்னு சொல்றதுக்கோ நியாயம் பேசுறதுக்கோ மோசே அங்க இல்ல. யார் கேட்டாத? கர்த்தர் கேட்டார். அதனாலதான் இந்த விஷயத்துல நீங்க சும்மா சும்மா கலகம் கலப்பக்கூடாது. ஒரு சில வீட்டுல பாருங்க, காலையில நல்லா இருப்பாங்க, திடீர்னு புயல் அடிச்சிடும், 10 நிமிஷத்துல நினைஞ்சிடும். 10 நிமிஷத்துல என்ன விஷயம்? ஈரோ கிளிதோன் வீசிடும் டமால். நீங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27 அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, தென்றல் அடித்தது, தென்றல் அடிச்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது எதை அடிச்சிருச்சு? வந்துருச்சு. இதுதான் நம்ம வீட்டுல அடிக்கடி நடக்குது. உலகத்துல அது புயல் ஒரு வருஷத்துல 2-3 அடிக்குது. இது 365 நாள் அடிக்குது. 13-14 அப்போஸ்தல 27:13-14 தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்லிதான் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் இதுதான். இன்னைக்கு எங்கேயாவது யார் வீட்டுல புயல் அடிச்சுதா? புயல் அடிச்சு கரை சேர்ந்து நீங்க இங்க ஓடி வந்திருப்பீங்க. கோயிலுக்காவது போயிடுவோம்ப்பா, சோத்திர சோத்திரன்ட்டு நீ வந்தாவா வராட்டா போன்னு பைபிள் தூக்கிட்டு ஓடி வந்துட்டீங்களா? தென்றலும் அடிக்குது, அதே வீட்டுல எதுவும் அடிக்குது. திருப்பி தமிழ்ல சொல்லுவான், புயலுக்கு பின் அமைதி. அமைதியாக உட்காந்துருப்பாங்க, இவங்க அவங்ககிட்ட பேச மாட்டாங்க, அவங்க இவங்ககிட்ட பேச மாட்டாங்க, அம்மா பையன்கிட்ட பேச மாட்டாங்க, அம்மா பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்க, புருஷன் மனைவிட்ட பேச மாட்டாங்க. இது எப்படி ஒரு அமைதியாக ஒரு 3 நாள் என்ன செய்யும்? திருப்பி போகும். காத்திருப்பூட்ட வந்தவொடனே திருப்பி மன்னிப்பு, ஐக்கியம், சமாதானம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுப்புதல், திங்கக்கிழமை தென்றல், செவ்வாய்க்கிழமை என்னது? இப்படித்தான் இன்னைக்கு இப்படியே நார்மலாக ஓடிக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இந்த கலகத்தின் ஆவி எங்க இருக்கு? ஒன்னு புருஷனுக்குள்ள இருக்கு, இல்லாவிட்டா மனைவிக்குள்ள இருக்கு, இல்ல பிள்ளைகளுக்குள்ள இருக்கு. யாருக்குள்ளேயாவது இந்த ஸ்பிரிட் வந்து மறைஞ்சிருக்கு. இது வந்து கிளம்பி வரும்போது ஏதா மாறுது? புயலாய் மாறுது. கலகம் என்ன என்ன அர்த்தம்? கலகத்தினுடைய இன்னொரு அர்த்தம் துரோகம். கலகத்தினா இன்னொரு அர்த்தம் முரட்டாட்டம். கலகம்னா இன்னொரு அர்த்தம் துஷ்டத்தனம். புலம்பல் 3:42 புலம்பல் 3:42 நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். கலகத்தோடு நீங்க சேரக்கூடாதுன்னா துரோகத்தோடு சேரக்கூடாது. நம்ம ஒரு காலத்துல துரோகிகளா இருந்தவர்கள், அப்படித்தான் பைபிள் சொல்லுது. சங்கீதத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, துரோகிகளாகிய மனிதர்களுக்கு அவர் வரங்களை அளித்தார். சங்கீதம் 68:18 தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். ஒரு காலத்துல நம்ம துரோகிகளாகிய மனிதர்களா இருந்தோம், ஆனா இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நம்ம கலகக்காரர்களாய் மாறக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களால பிரச்சனை கிரியேட் ஆகவே கூடாது. ப்ராப்ளம் யார் மூலமா வரக்கூடாது? அப்படி ஒவ்வொரு புருஷனும், ஒவ்வொரு மனைவியும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு ஊழியர்களும் ஒரு தீர்மானம் பண்ணணும்.
என் மூலமா என்ன வராது, பிரச்சனை வராது. நான் எவ்வளவு நாளும் தாழ்ந்து போறேன், எவ்வளவு நாளும் விட்டு கொடுக்குறேன், எவ்வளவு நாளும் சகிச்சுக்கிறேன், என் மூலமா ப்ராப்ளம் கிரியேட் ஆகாது. அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? விட்டா தலைக்கு மேல ஏறி போறாங்க அப்படிம்பீங்க. உங்களுக்கு இப்படி பேசத்தான் தெரியுமே தவிர கலகத்தை அமர்த்த தெரியாது. கலகத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்கு உங்களுக்கு சக்தி கிடையாது. ஆனா கலகத்தை உண்டாக்கக்கூடிய என்ன இருக்கு? சக்தி இருக்கு. நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். நாம வந்து மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பெற்றோர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஊழியத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது, சபைக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு நாம் துரோகம் பண்ணக்கூடாது. அது ஒரு கலகம். நீங்க துரோகம் பண்ணுகிறவர்களோடு நீங்கள் கலக்கவே கூடாது. வேறுபாட்டின் ஜீவியம் நீங்க ரொம்ப கவனமா எடுக்கணும். எரேமியா 5:23 எரேமியா 5:23 எனக்கு பயப்படாத இருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகி எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ? இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். 5:23 தானே நான் சொன்னேன். இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமும் உள்ள இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். முரட்டாட்டம் வந்து கலகம், த ஸ்டபன்னஸ் நேச்சர், கீழ்படியாது, பிடிவாதம், அப்படியே நிற்பாங்க. ஒரு சில பிள்ளைகள் நீங்கள் அடிச்சு பாருங்க, அடி வலிக்கும், ஆனால் அது சட்டை பண்ணாது, அப்படியே நிற்கும். ஏன்னா மனசில் என்னது? பயங்கர வைராக்கியம், முரட்டுத்தனம், பிடிவாதம், இதெல்லாமே கலகக்காரருடைய சுபாவம். இப்படிப்பட்ட ஜனங்களோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. முரட்டாட்டம் உள்ள ஜனங்களோடு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கொஞ்ச நாட்களில் உங்களுடைய நேச்சர் எப்படி மாறிடும்? ஸ்டபன் நேச்சராக மாறிடும். நம்ம நம்முடைய ஜீவியத்தை தெய்வீகமாக கொண்டு வர்றதுக்கு இயேசுவோடு சேரணும். நம்ம இயேசுவோடு சேர்ந்தோம்னா தப்பிடுவோம். காட்டொழிவு மரத்தோடு சேர்ந்தினா உனக்கு என்ன நடக்கும்? கசப்பும் வைராக்கியமும் தான் உனக்கு சேரும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ராஜாவுக்கும் கர்த்தருக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு நீ என்ன செய்யாதே? சேராதே. நீதிமொழிகள் 17:11 துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். அதனால தான் சொன்னேன், கலகம்னா துஷ்டன். துஷ்டன் வந்து கலகத்தையே தேடுறான். அவனுக்கு எது வந்தாலும் உடனே பிரச்சனையை கிரியேட் பண்ணும். ஒரு சிலர் பாருங்க, இந்த குட்டையை கலப்பி அவனுடைய குட்டையை கலக்குவான், ஆனா அவன் எதை பிடிச்சிட்டு போயிருவான்? மீனை பிடிச்சிட்டு போயிருவான். அவன் காரியத்தை கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த திருடிட்டு ஓடுவாங்க, பின்னால விரட்டிட்டே போவாங்க, அவனும் கொஞ்ச நேரத்துல இவங்க கூட சேர்ந்து யாரை கத்த ஆரம்பிச்சிருவான். இப்படி ஒரு சுத்தி சுத்தி இவன் சேர்ந்து வந்துருவான். சேர்ந்து வந்துட்டு என்ன செய்வான்? இவனும் சேர்ந்து ஓடிட்டே இருப்பான். திருடன் இவன் தானே திருடன், இவனும் சேர்ந்து தானே ஓடிட்டு இருக்கான். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு, நம்மள அநேகர் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கலகம், துஷ்டத்தனம். துஷ்டன் கலகத்தை தேடுகிறான். உங்களுக்கு சமானத்தை தேடுறீங்களா, நீங்க கலகத்தை தேடுறீங்களா? யோசிச்சு பாருங்க.